வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அருமையான அம்மா அப்பா பெரியோர்கள் வாலிப தம்பி தங்கச்சி குட்டி குட்டி பிள்ளைங்க உங்களை எல்லாரையும் தன் ஷோமி இந்த சேனல் வழியாக சந்திப்பதற்கு தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவேன். வாங்க இந்த நாட்களே நான் உங்களோடு கூட பேசுவதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 128 மூன்றாவது வசனம். அந்த நடுப்பகுதியே, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள் அப்படி. சரி, இந்த ஒலிவு மரத்தினுடைய தன்மை என்ன, ஒலிவு மரத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இஸ்ரேல் நாட்டில் கிட்டத்தட்ட அழிக்க முடியாத ஒரு மரம் என்றால் அது இந்த ஒலிவு மரம் தான். எத்தனை முறை வெட்டி சாய்த்தாலும் அதன் அடிவேர் இருக்கும் வரை மறுபடியும் மறுபடியும் குறுந்து விட்டு வளருமா? நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி திருச்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போனதாம். காட்டு மரங்களில் அவை விரும்பி தேர்ந்தெடுத்த மரம் எது என்று தெரியுமா? அசைக்க முடியாதவாறு எதையும் தாங்குவதும் வளர்த்தி அள்ளி தருவதுமான ஒலிவு மரமே. 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசி ஆகிய மோசே இஸ்ரவேல் தேசத்தை நல்ல தேசம், ஒலிவு மரங்கள் உள்ள தேசம் என்று வர்ணித்தார். உபாகமத்தின் புஸ்தகம் 8:7-8 வசனங்களில் இதை பார்க்கலாம். உறுதி வாய்ந்த ஒலிவு மரம் பார்ப்பதற்கு அப்படி ஒன்றும் அழகான மரம் இல்லை. லீபனோனின் கம்பீரமான கேதுரு மரங்களைப் போல வானலாவ உயர்ந்து நிற்கும் மரமும் இல்லை. தேவதாறு போல அதன் மரம் அவ்வளவு விலை மதிப்புள்ளதும் இல்லை. வாதுமி மரத்தின் பூக்களைப் போல அதன் பூக்களும் மனதை கொள்ளை கொள்ளும் அழகும் இல்லை. ஒலிவு மரத்தின் சிறப்பம்சம் மண்ணுக்கடியில் மறைந்துள்ளது. நிலத்துக்கு அடியில் 6 மீட்டர் ஆழத்திலும் பக்கவாட்டில் அதை காட்டிலும் அதிக தூரத்திலும் பறந்து அகன்று செல்லும் இதனுடைய வேர்களே மரத்தின் வளத்துக்கும் அழியாத உறுதிக்கும் காரணமாகின்றது. வறட்சி காலத்தில் கீழே பள்ளத்தாக்கில் இருக்கும் மற்ற மரங்கள் காய்ந்து போனாலும் மலை சரிவுகளில் உள்ள ஒலிவு மரங்கள் காய்ந்து போவது இல்லையா? முடிச்சு முடிச்சாக காணப்படும் அடிமரத்தை பார்த்தால் அது விறகுக்குத்தான் ஆகும் என்று தோன்றும். ஆனாலும் அடிவேர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு ஒலிவு பழங்களை தர உதவுகின்றதாம். இந்த உறுதி வாய்ந்த மரம் வளருவதற்கு இடமும் சுவாசிப்பதற்கு காற்றோட்டம் உள்ள மண்ணும் இருந்தால் போதுமா? ஒரு மரத்திலிருந்து வருடத்திற்கு 57 லிட்டர் எண்ணெய் கிடைக்கிறதா? ஒலிவு மரத்தின் காய் பச்சை நிறத்திலும் கனிந்த பின் பழுப்பும் சிவப்பும் அல்லது கருப்பு நிறத்திலும் இருக்குமா? இலைகளில் எண்ணெய் சத்து அதிகம் காணப்படுகிறதாம். தவிர தாது பொருட்களும் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி முதலான ஊட்டச்சத்துக்களும் அடங்கி உள்ளனவாம். மார்பக புற்றுநோயை தடுக்கும் தன்மை ஆலிவ் எண்ணெய்க்கு இருக்கிறதாம். தூய்மையான ஆலிவ் எண்ணெயில் காணப்படும் பாலிஃபினால் மார்பக புற்றுநோயை வராமல் தடுப்பதுடன் மார்பக புற்றுநோய் இருப்பவர்களுக்கு குணப்படுத்துவதற்கும் உதவும் என்றும் கண்டறியப்பட்டுள்ளதாம். பெண்கள் தினசரி உணவில் 10 ஸ்பூன் வரை ஆலிவ் எண்ணெய் சேர்த்து கொண்டால் மார்பக புற்றுநோயை தடுக்கலாம் என்று பார்சிலோனா ஆராய்ச்சி முடிவு தெரிவிக்கின்றதாம். உலக அளவில் மேலை நாடுகளில் இதயத்துக்கு ஏற்ற சிறந்த சமையல் எண்ணெயாக ஆலிவ் எண்ணெயை தான் கருதுகின்றனர். திரவ தங்கம் என்று அழைக்கப்படும் ஆலிவ் எண்ணெய் சருமத்திற்கு வெண்மையும் கேசத்திற்கு போஷாக்கும் அளிக்கிறதாம். ஆலிவ் எண்ணெயில் வைட்டமின்களும் தாதுப்புகளும் அடங்கியுள்ளனவாம். ஆன்டி ஆக்சிடென்டல், புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு அமிலங்கள், நார்ச்சத்துக்கள் காணப்படுகின்றனவாம். இப்படி ஆலிவ் எண்ணெயினுடைய மகத்துவத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, நாம் நம்முடைய வேத வசனத்துக்கு நேராய் கடந்து வந்து விடுவோம். சங்கீதக்காரர் இவைகளை பிள்ளைகளுக்கு ஏன் ஒப்பிடுகிறார்? ஒலிவு மரத்தின் விசேஷம் என்னவென்றால் அதன் அடிமரம் புதிது புதிதாக துளிர்விட்டு கொண்டே இருக்கும். வயதாகும் போது அடிமரம் ஒரு காலத்தில் பலன் தந்தது போல கனி கொடாமல் இருக்கலாம். அப்போது இந்த மரத்தை வளர்ப்பவர்கள் பல கன்றுகளை அல்லது இளம் கிளைகளை அப்படியே வளரவிட்டு விடுவார்களாம். இவை மரத்தோடு சேர்ந்து அதன் முக்கிய பாகமாகி விடுகிறது. சிறிது காலம் கழித்து பார்த்தால் அந்த வலுமிக்க அடிமரத்தை சுற்றி 3 அல்லது 4 கன்றுகள் முளைத்து விடுகிறதாம். இவைகளை பார்க்கும் போது பந்திய சுற்றிலும் பிள்ளைகள் சூழ்ந்திருப்பது போல இருக்குமா? இந்த கன்றுகளுக்கும் தாய் மரத்தின் அதே வேர்கள் தான் இருக்குமா? இவை அனைத்தும் சேர்ந்து அமோகமாக கனி கொடுக்கிறதாம். ஒலிவு மரத்தின் இந்த தனி சிறப்பான அம்சம் பெற்றோரின் வலுமிக்க ஆவிக்குரிய வேரிலிருந்து பலத்தை பெற்று மகன்களும் மகள்களும் விசுவாசத்தில் எவ்வாறு உறுதியாக வளர முடியும் என்பதை அழகாக விளக்குகின்றது. தங்களோடு கூட தங்கள் பிள்ளைகள் தேவனை செய்வதை பார்க்கும் பெற்றோரின் மகிழ்ச்சிக்கும் அளவே இருக்காது.
இதுவரைக்கும் பொறுமையோடு கூட கேட்டுக்கொண்டிருந்த அம்மா அப்பா பெரியோர்கள் வாலிப தம்பி தங்கச்சி குட்டி குட்டி பிள்ளைங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறது வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் உங்களை தாங்கட்டும். காட் பிளஸ் யூ.